हलो फ्रेंड्स वेलकम टू हरी हब वीडियो नम्बर पाकपोन रीसंटा नम्बर दोडमेंट प्लेस को पे प्लेस वह पाती नम्बर नेचरे यो एक्सप्लोर पड़ो अगे पोनी एंजॉयमेंटा अंद प्लेस अब डीटेल्स वीडियो पाकपो इतव नम्बर चेनल सब्सक्रेबा सब्सक्रेबू पकल बटने प्रेस पड़को इंवा नम्बर वीडियो कोलोमेट्रे प्लेस वह पाती कृष्णगिरिल 37 किलोमीटर्सों ओसूरल 30 किलोमीटर्सों तल्ली इत प्लेसो लोकेशन उ ना डिस्क्रिप्शन प्रोवाइड पड़े नहीं प्लेस को मैक्सिमम ओन वेहिकल पारें फ्रेंड्स ना या वो ओन वेहिकल पोंगना इत प्ले वो रोमे इंटीरियर नहीं प्लेस को पब्लिक ट्रांसपोर्टेशन मैक्सिमम सो नहीं टू व्हीलर फोर व्हीलर पोनिंगना प्लेस को नहीं ईसिया रीच आरला पाती तिरुपत्तूर पेटो फर्स्ट कृष्णगिरी अगर मैपेटर प्लेस को प्लेस को पाती हुसूर मुनाडिये वो लिफ्ट अद पाती उलगम प्लेस अदा और मेन पॉइंट प्लेस को पकड़े दोडमेट्रे प्लेस वह पाती फेसबुक ये फ्रेंड और शेर पड़ा सो युद्ध एक्साटा लोकेशन अदकोपुर अपना लोकेशन वह पर्फेक्टाचन कीक्र लोकेशन नहीं फालो पड़े போனீங்கனா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு அந்த ஆறு கிட்டயே கொண்டு போய் விட்டுறோம் நீங்க கிருஷ்ணகிரில இருந்து ஒசூர் போற வழியில பாத்தீங்கனா இந்த போர்டு ஒன்னு வரும் எலசுமானப்பள்ளிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கனா நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கனா ஸ்ட்ரைட்டா நமக்கு தொட்டமெட்ரேல கனெக்ட் ஆயிடும் அப்படி सपोज உங்களுக்கு டவுட்டா இருந்தா கூட நீங்க போற வழியில உலகம் போனும் அதுக்கு அப்புறம் சிவன் டெம்பிள்னு கேட்டிங்கனா அவங்க எக்ஸாக்ட்டா உங்களுக்கு லொகேஷன் சொல்லுவாங்க மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு போகும்போது டவர் கிடைக்காது நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கனா மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படியும் இல்லனா நீங்க போற வழியில கேட்டிங்கன்னு வெச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த ஊர் மக்களே வந்து உங்களுக்கு வழி சொல்லுவாங்க இந்த பிளேஸ்க்கு போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நாங்க போறப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா நேச்சர் நல்லா இருக்குன்றனால நாங்க இறங்கி 1 ஆர் 2 போட்டோஸ் எடுத்தோம். போட்டோஷாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு நான் சொல்லுவேன். நாங்களும் 1 ஆர் 2 போட்டோஸ் எடுத்துட்டு எங்க டிராவல நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க தொட்டமெட்ரிக்கு போறப்போதே உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மெட்டீரியல் வாட்டர் பாட்டில் எல்லாமே நீங்க வீட்ல இருந்தே கொண்டு போய்டுங்க. ஏனா இந்த போற வழி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கும். அங்கங்க ஊர் இருக்கும் பட் அவ்வளோ பெரிய ஊர் மாதிரி இருக்காது. சோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நீங்க போகும்போதே வாங்கிக்கோங்க. முன்னாடி போற ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களும் ஹுசூர்ல இருந்து இந்த பிளேஸ்க்கு வந்துட்டுப்பாங்க போல. அவங்களும் தொட்டமெட்ரிக்கு தான் வரணும்னு அவங்க ஹுசூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் வரும்போது 2 வீலர் இல்ல 4 வீலர்லயே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்க 2 வீலர் ஆர் 4 வீலர் நீங்க பார்க் பண்ணிட்டு இந்த ஆத்தை கடந்து நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம் நீங்க உங்க வண்டியை இந்த பார்க்கிங் பிளேஸ்ல பார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஆறை கடந்து தான் நீங்க கோவிலுக்கு போற மாதிரி இருக்கும் நீங்க இந்த ஆறை கடக்கும்போது ரொம்பவே பார்த்து கிராஸ் பண்ணனும்னு சொல்லுவேன் ஏனா இந்த ஆறு எப்பயுமே வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் உங்க கால் வைக்கும்போது ரொம்பவே நீங்க பார்த்து பக்குவமா வெச்சு தான் வரணும் நாங்க போயும்போதே பாத்தீங்கன்னா ரொம்பவே வழுக்குற மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஒரு வழியாக இந்த சைடு வந்துட்டோம் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆறை வந்து அவங்க டூ வீலர்லேயே கிராஸ் பண்ண பார்த்தாங்க மேக்ஸிமம் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் பட் உங்களுக்கு கைண்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல அவங்க ஸ்லிப்பாக பார்த்தாங்க இது வந்து ரொம்பவே ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை வந்து பார்க்கிங் பிளேஸ்லேயே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடு நடந்து வந்தீங்கனாலே இந்த ஆறை நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் இந்த சைடு நாங்க ஆறை கடந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அது மேலே ஏறி நாமளும் ஒரு ஃபுல் வியூ பார்க்கலான்ட்டு மேலே ஏறி பார்த்தா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயல் ரொம்பவே பசுமையாக இருந்துச்சு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறு வந்து வேற லெவல் ஒரு ஃப்ளோயிங்காக இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒரு வீக்கெண்ட் உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சின்ன பசங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணலாம் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்பவே கான்ஸ்டண்டாக தான் இருக்கு இன்னொரு சைடு மட்டும்தான் வாட்டர் ரொம்பவே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு வாட்டர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சுனா நீங்கள் இங்கே வந்து குளிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னல இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வண்டியிலே கிராஸ் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க இது எவ்வளோ ரிஸ்க்குன்றதை நீங்களே பாருங்கள் ஸோ நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் ரிஸ்க்லாம் ஸோ நீங்கள் வண்டியை வந்து மேக்ஸிமம் இந்த பிளேஸ்க்கு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு தான் போயிருந்தோம் எங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நாங்கள் வண்டியிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் குளிக்கலான்னு போயிட்டோம் எனக்கு அவனுக்குமே ஸ்விமிங் தெரியாது ஸோ முன்னாடி ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சு அந்த கம்பியை பிடிச்சிட்டு நாங்களும் குளிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் கோயில்கிட்ட போயிட்டோம் கோயில்கிட்ட அப்போ தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பூஜை வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அந்த பூஜை தான் இப்போ உங்களுக்காக காட்டிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவாச்சாரியார் வந்து 5+1=6 நீங்க குடுக்கறதா இருந்தா சாமிக்கு தட்சணையா 6 ரூபாய் கொடுங்க அதுக்கு மேல 1 ரூபாய் வேணாம் அதுக்கு கீழேயும் வேணாம் நீங்க குடுக்கறதா இருந்தா 6 ரூபாய் மட்டும் கொடுங்கன்னு அவர் வாங்கிட்டு இருந்தாரு
அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே கதமதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய் மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய் மலையென எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே வரைக்குமே இந்த பிளேஸை பார்த்துருப்பீங்க. ரொம்பவே பிளேஸும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீக்கெண்ட் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த பிளேஸில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.